வெல்கம் டு துக்கதுராஜன் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து வீட்டை மணக்க வைக்கிற சிக்கன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்களுடைய துர்கா துரைராஜன். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு அல்டிமேட் டாப் டக்கர் சூப்பர்பான சிக்கன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம் வாங்க. இப்போ நம்ம வந்து இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து பார்த்துடலாம். ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாம் இது பார்த்தீங்கன்னா வந்து பிரியாணி மசாலா, துர்காஸ் பிரியாணி மசாலா தான் இது. அந்த ஸ்டைலு இந்த ஸ்டைலின்னு பண்ணாமல் நம்மளோட சேனல் ஸ்டைல், அதாவது என்னுடைய ஸ்டைலே நான் வந்து பண்ணி காமிச்சிருப்பேன். ஸோ இதான் வந்து நமக்கு வந்து தேவையான இன்க்ரீடியன்ஸ். அளவும் வந்து பக்கத்துலேயே எழுதியிருக்கு, சரியாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து ஒரு பேனில் காஞ்ச நீல மிளகாய் 4 சேர்த்துடலாம். அப்புறமா பட்டை 2 இன்ச்சஸ், கிராம்பு 4 சேர்த்துடலாம், ஏலக்காயும் வந்து 4 சேர்த்துக்கோங்க. அப்புறமா வந்து ஜாதிபத்ரி ஒரு ஃபுல் சேர்த்துடலாம். அப்புறமா அன்னாசிப்பூ 1, அப்புறமா ஜாதிக்காய் குவார்ட்டர் பீஸ் வந்து சேர்த்துடலாம். ஃபுல்லாக வந்து இப்படி தான் இருக்கும், நமக்கு வந்து ஃபுல்லாக வந்து சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி நம்ம வந்து கால் பீஸ் வந்து சேர்த்தாலே வந்து போதுமான அளவாக இருக்கும். இப்போ நம்ம வந்து மிளகு பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் வந்து இதோட சேர்த்துடலாம். அப்புறமா வந்து சோம்பு 1 டீஸ்பூன் சேர்த்துடலாம். அப்புறமா வந்து தனியா வந்து நம்ம 2 டீஸ்பூன் வந்து சேர்த்துடலாம். அப்புறமா வந்து ஜீரகம் 1 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து இதெல்லாம் நம்மளுடைய பிரியாணி மசாலாவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம வந்து ஒரு முறை வறுத்துட்டு அப்புறமா நம்ம வந்து மிக்சியில் வந்து அரைச்சிடலாம். பார்த்திங்கன்னா இந்த பிரியாணி மசாலாலாம் மனம் சும்மா தூள் கிளப்போம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் துர்காஸ் பிரியாணி மசாலா சூப்பராகவே இருக்கும், செமையாகவும் இருக்கும். இப்போ நம்ம வந்து இதை வறுத்துட்டு இதை நம்ம வந்து மறைச்சிடலாம். பாருங்கள், இதை வந்து நம்ம அரைச்சாச்சு. இப்போ நம்ம வந்து இன்னொரு பேனை வந்து ஹீட் பண்ணிவிட்டு இதில் நம்ம வந்து 2 டீஸ்பூன் ஆயில், அப்புறமா வந்து 2 டீஸ்பூன் வந்து கீ சேர்த்துடலாம். இதில் நம்ம பார்த்திங்கன்னா வந்து கீ சேர்த்துடுறோம் நம்ம. அதுக்கப்புறமா இதில் நம்ம வந்து பிரியாணி இலை 1, அப்புறமா கல்பாசி சேர்த்துடலாம். அப்புறமா இதில் நம்ம வந்து நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா இதை நம்ம வந்து நல்லா வந்து பொன்னிறமாக நல்லா வந்து வதக்கி விட்டுறலாம். இப்போ அதுக்கப்புறமா இதில் நம்ம வந்து வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நாங்கள் இன்றைக்கி வந்து 2 டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கோம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுறலாம். இந்த மாதிரி நம்ம வந்து வதக்கி விட்டுட்டு இதில் நம்ம வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். அளவெல்லாம் பார்த்திங்கன்னா அதுலேயே இருக்குது. இப்போ வந்து உங்களுக்கு வந்து பார்க்கணும்னு அளவு பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா இன்க்ரீடியன்ஸில் போய் பார்த்துக்கோங்க, அளவு இருக்காங்க. இப்போ நம்ம இதை வந்து வதக்கி விட்டு இதில் நம்ம வந்து பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா வந்து கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுறலாம். இந்த மாதிரி நம்ம வந்து வதக்கி விட்டு இதில் நம்ம வந்து புதினா இலையை சேர்த்துடலாம். நல்லா இந்த மாதிரி சேர்த்துடலாம். அப்புறமா இதில் நம்ம வந்து ஃப்ரெஷ் தக்காளியை வந்து நறுக்கி வச்சுருக்க தக்காளியை நம்ம வந்து இதோடு வந்து சேர்த்துடலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு நம்ம இதை வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுறலாம். இந்த மாதிரி நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டுறோம். இப்போ நம்ம இதில் வந்து ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்க துர்காஸ் பிரியாணி மசாலாவை இதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. ஆஹா, பயங்கரமாக மனம் தூக்குது. இப்போ நம்ம இதில் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். அப்புறமா இதில் நம்ம வந்து தயிர் சேர்த்துக்கலாம். அப்புறமா இதில் நம்ம வந்து 1/2 மூடி எலுமிச்சைப்பழ ஜூஸையும் வந்து சேர்த்து வந்து இதை நம்ம வந்து வதக்கிடலாம். அப்புறமா இதை வந்து நல்லா வதக்கி விட்ருவோம். எலுமிச்சை நம்ம ஏன் சேர்க்குறோன்னா அதில் வந்து புளிப்புத்தன்மையும் இருக்கும், ஸோ அது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா வந்து சிட்ரிக் ஆசிட் உள்ளே போயிடும், ஸோ அது வந்து நல்லாவே வந்து இது வரும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா இதில் நம்ம வந்து 1/2 மணி நேரம் ஊற வச்சு ஃபில்டர் செஞ்சு அரிசியை இதில் வந்து சேர்த்து கிளறி விடணும். நாங்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து சீரக சம்பா அரிசி வந்து எடுத்துருக்கோம். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து அவ்வளோ சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் வந்து 3 கிளாஸ்
தண்ணி சேர்த்துடலாம். இல்லாட்டி வந்து 200 × 3 அதாவது 600 ml கிளாஸ் வாட்டர் வந்து நம்ம வந்து சேர்த்துடலாம். இப்போ நம்ம வந்து ஒரு பேனில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா இதில் நம்ம வந்து சிக்கனை சேர்த்துடலாம். அப்புறமா நீங்கள் வந்து அதுலேயே வச்சு அந்த அப்போ வதக்கி வச்சதே சேர்த்து இந்த அதுலேயே வந்து நம்ம சிக்கன் போடணும்னா அந்தளவுக்கு வந்து லைக் இந்த போன்லாம் வந்து அந்தளவுக்கு ஒன்றும் வராது. ஸோ இந்த மாதிரி நம்ம இப்போயே வந்து ஹாஃப் குக் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து அதை பண்ணோம்னா நல்லாவே குக் ஆகி அந்த போன்ஸ்லாம் வந்து நல்லாவே இருக்கும். அப்புறமா நல்லாவே அது வந்து வெந்து வந்திருக்கும். ஸோ ஹாஃப் குக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஹாஃப் குக் பண்ணிவிடுங்க. ஸோ ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் வந்து 2 முறையும் வந்து ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த மாதிரி தனியாக வச்சு வளர்க்குறது தான் வந்து நல்லாயிருக்கும். அப்புறமா அது வந்து நல்லாவும் குக் ஆகி ரொம்பவே சுவையாக வந்து வரும். இப்போ நம்ம இதை வந்து நல்லா வந்து வதக்கிடலாம். இல்லை நம்ம வந்து தண்ணி வந்து சேர்க்கக்கூடாது. கால் பதம் வந்து வேக விடணும். அதுக்கப்புறமா என்ன நம்ம வந்து சிறிது உப்பு அப்புறமா வந்து மஞ்சள் தூள் ரெண்டுத்தையும் வந்து சேர்த்து நம்ம வந்து நல்லா வதக்கிடலாம். அப்புறமா அதில் உள்ள பச்சை வாசனை போனோடனே மூடிட்டு 2 நிமிஷம் வந்து நம்ம வந்து வேக விடணும். இப்போ நம்ம வந்து இது பச்சை வாசனை போனோடனே மூடிடலாம். அப்புறமா 2 நிமிஷம் வேக வச்சிடலாம். இப்போ வந்து வெந்தாச்சு பார்த்திங்கன்னா, ஹாஃப் குக் போல் ஆயிருக்கு. இப்போ நம்ம இதில் வந்து சிக்கனை வந்து குக்கரில் சேர்த்து நல்லா வந்து கிளறி விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க, சரியா? இந்த மாதிரி கிளறி வச்சுட்டு குக்கரை மூடிட்டோம். அப்புறமா இதை நம்ம வந்து இது பண்ணிவிட்டு திரும்பவும் திறக்கிறோம். வாவ், நம்மளோட சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி. வந்துட்டீங்களா? நம்மளோட சுவையான சிக்கன் பிரியாணி ரெடியாக இருக்கு. இப்போ நம்ம டைமை வேஸ்ட் பண்ணாமல் உடனே அப்படியே சாப்பிட்டு ஒரு ஃபுல் கட்டு கட்டிடலாம். செம்ம சுவையாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எங்கள் கிட்ட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறமா இவ்வளோ தூரம் இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி. அதுக்கப்புறமா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலான் இருக்கேன். யூடியூப்பில் நான் ஆரம்பித்தனால எனக்கு வந்து அவ்வளோ நாலேஜ் நான் வந்து கெயின் பண்ணிட்டேன். தேங்க்ஸ் ஃபார் யூடியூப். அப்புறமா கடைசியில் ஒரு விஷயம், உங்கள் வீட்லேயும் நீங்கள் வந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமா இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.